ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலையின் கைவனம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸோ விநாயகர் சக்கரவர்த்தி வந்தாச்சு. மஞ்சள் எப்படி பிள்ளையார் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கோலி குண்டு சைஸ்க்கு ஒரு பெரிய உருண்டை செஞ்சுக்கலாம். ஸோ தண்ணி போட்டு மஞ்சள் கலந்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, அதில் அதே சைஸ்க்கு ஷேப் எடுத்து கொஞ்சம் நம்ம முகம் வர்ற மாதிரி, ஸோ ரைட் சைடில் அவருடைய தும்பிக்கை இருக்கிற மாதிரி கொஞ்சம் வளைச்சி விட்டு அதை வந்து அந்த பெரிய பாலோடு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கிறதோடு. ஸோ இப்போ இதுக்கப்புறமேக்கா தலையில் கொஞ்சம் கிரீடாக இருக்கிறதுக்கோசரம் ஒரு குட்டியாக ஒரு மஞ்சள் எடுத்து மேலே கும்பு மாதிரி வச்சுட்டேன். ஸோ இது அடுத்து கொஞ்சம் நீட்டு வாக்கில் எடுத்து அதை அப்படியே நீட்டாக வச்சு கொஞ்சம் கால் மடக்கி மடங்கின மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக மடக்கியிருக்கேன். ஸோ அடுத்தது இன்னொரு பக்கத்துக்கும் அதே மாதிரியே எடுத்து லைட்டாக வளைச்சி விட்டுருக்கேன் கால் மாதிரி தெரியறதுக்கு. ஸோ ஒரு குட்டியாக ஒரு கூம்பு மாதிரி செஞ்சு அதை வந்து ரைட் சைட்லேயும் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் வச்சுருக்கேன். ஸோ கை மாதிரி தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு காது மட்டும்தான். ஸோ காது போல் ஒரு ஷேப் கொஞ்சம் எடுத்து தட்டையாக்கிட்டு அதை காது போல் ரெண்டு பக்கமே ஒட்டிக்கலாம். கேட்கலா? ஸோ அடுத்தது குங்குமம் வச்சுட்டு ஒரு சின்னதாக குங்குமம் எடுத்து ரெண்டு சைட்லேயும் கண் போல் இருக்கிற பகுதியிலையுமே அந்த குங்குமத்தை வந்து ஒரு பூவுடைய காம்பு தொட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு விநாயகரை எவ்வளோ சீக்கிரமாக ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளார இந்த விநாயகரை செஞ்சிட முடியும். ஸோ இது போல் விநாயகர் நீங்களும் விநாயகர் சக்கரவர்த்திக்கு செய்யுங்க. இந்த வருஷம் விநாயகர் சக்கரவர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு விநாயகர் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனிய விநாயகர் சக்கரவர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்க